ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம அமேசான் ப்ரைமில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன வதந்தி அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸை ஆண்ட்ரூ லூயிஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப்சீரிஸ்க்கு வந்துட்டு புஷ்கரன் காயத்ரி தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சுழல் அப்படிங்கிற வெப்சீரிஸ் இவங்க எடுத்திருந்தாங்க. விக்ரம் வீரா படம் எடுத்தவங்க தான் வந்து புஷ்கரன் காயத்ரி அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த வதந்தி அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. வதந்தி த ஃபேபிள் ஆஃப் ஃபெலோனி, இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் ஜே சூரியன் நடிச்சிருக்காரு, நாசர் நடிச்சிருக்காரு, தென் வந்துட்டு லைலா மேம் நடிச்சிருக்காங்க, அண்ட் ஸ்மிருதி நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி சைடில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து இறந்துடுறாங்க, வெலோனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இறந்துறதுனால அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஆஃபீஸர் தான் வந்துட்டு விவேக் அப்படிங்கிற நம்மளுடைய எஸ் ஜே சூர்யா சார். அவர் அங்கே வராரு. வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அட்லாஸ்ட் வந்துட்டு அது யார் வந்து அவங்களை கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா. ஸோ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த வெலோனி அப்படிங்கிறத பொண்ணை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எல்லாருமே அவங்கள பற்றி தவறாகவே வந்து சொல்கிறாங்க. அவங்க மேலே வந்துட்டு நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்லப்படுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவர் எப்படி வந்துட்டு அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் தெளிவாக வந்துட்டு விவரிக்குது. இந்த வெப்சீரிஸுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸோட பெரிய பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது இந்த பிளாட் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான பிளாட்டை நம்ம ஏற்கனவே எக்கச்சக்கதரவு பார்த்துருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த படம் நீங்கள் பார்க்கும்பொழுது இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேக்கிங், ரொம்பவே வித்தியாசமாக வந்துட்டு இந்த வெப்சீரிஸை மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது ஒரு புதுவித ஃபீல் தான் உங்களுக்குள்ளே வருமே தவிர, இந்த மாதிரியான கதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே அதே மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரினா ஒரு ஃபீல் உங்களுக்கு எங்கேயுமே வராது. ஸோ சொல்ல போனால் சுழல் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் ஒரு மிஸ்ட்ரியாக வந்து அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பிளாட் அப்படிங்கிற விஷயம், இந்த மேக் பண்ண அந்த விதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வெப்சீரிஸோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ அடுத்த பாசிட்டிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங் அப்படிங்கிறது தான். இந்த வெப்சீரிஸில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கன்னியாகுமரி சைடு வரக்கூடிய அந்த லாங்குவேஜ் எல்லாம் மற்ற வழக்கு பேசுகிற அளவுக்கு எல்லாருமே அவங்கள தங்களை தயார்படுத்திக்கிட்டு சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. எஸ் ஜே சூர்யா சார் ஆகட்டும், நாசர் சார் ஆகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சூப்பராக வந்து பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வெப்சீரிஸுடைய அடுத்த பாசிட்டிவான தெரியக்கூடிய விஷயம். அதுவும் ஸ்பெஷலாக நம்மளை சொல்லணும் அப்படின்னா, எஸ் ஜே சூர்யா சாரோட ஆக்டிங் ஒவ்வொரு இடங்கள்லையும் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். உண்மையாலுமே வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுவார், அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவர் எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆவார், இந்த மாதிரினா பல விஷயங்களும் ரொம்பவே அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து டெஃபினட்டாக இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் அடுத்த பாசிட்டிவாக எனக்கு தெரியக்கூடியது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது. அந்த கன்னியாகுமரி பக்கம் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு அந்த காற்றாடிகள் மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு அழகாக ரொம்பவே காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் அழகாக இவங்க காமிச்சது, அண்ட் ஆல்சோ பல வித ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சது, இந்த மாதிரியான பல கலர் டோன்ஸ் அண்ட் இந்த கலர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு மேலும் ஒரு பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே தரமாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை டெஃபினட்டாக இந்த வெப்சீரிஸுடைய பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வெப்சீரிஸுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை அப்படிங்கிற வயசு பார்க்கும்பொழுதும் ஒரு மிஸ்ட்ரியோடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியோடையே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு குழப்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் பாயிண்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, தென் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இதுவும் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, சுழல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும், கடைசி வரைக்கும் இவங்க இவங்க இவங்கன்னு மாறி மாறி போயிட்டு கிளைமேக்ஸில் வேற ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றுவாங்கல்ல. ஸோ லைக் தட் அதே மாதிரியே இந்த வெப்சீரிஸும் செம மிஸ்ட்ரியாகவும் த்ரில்லிங்காகவும் போயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸுடைய பெரிய பாசிட்டிவான தெரியக்கூடிய விஷயங்கள். அண்ட் மியூசிக் வைஸ் பார்க்கும்பொழுது மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் ஏற்றா இருப்போம் நல்ல ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட அடுத்த பாசிட்டிவ் எனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரினா நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த வெப்சீரிஸில் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த வெப்சீரிஸில் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சீரிஸில் வந்து கிட்டத்தட்ட 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் கிட்ட ஓடக்கூடியது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே எக்கச்சக்க டைமிங் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இந்த வெப்சீரிஸுடைய நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸில் வந்துட்டு அந்த கன்னியாகுமரி அந்த இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறனால அந்த வட்டார வழக்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. பட் அது வந்துட்டு ஒரு சிலர் வந்து பேசுறது நல்லா இருக்கு, பட் ஒரு சிலர் வந்துட்டு ஏதோ வந்து செயற்கையாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த விஷயத்தை டெஃபினட்டாக இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வெப்சீரிஸோட பெரிய நெகட்டிவான தெரியக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு ஒரு 18+ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேட் வேர்ட்ஸ் வருது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் குழந்தைங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க முடியாத மாதிரியும் காட்சிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து அவங்க தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் நம்மளுக்குள்ள இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ இந்த விஷயத்தை டெஃபினட்டாக இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7/10 அப்படிங்கிறது தான். இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் இந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி ஜானர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன, டியூரேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கனால கமர்ஷியல் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வெப்சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா பாருங்கள், பட் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்காதீங்க, அப்புறம் வந்துட்டு துறை துறை தடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா.
இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளவு தூரம் வீடியோ பாத்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாம போனா எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.